सच्चिदनंदय विश्वत्तितवत्र विनाशा श्रीकृष्णय वो नुम वागीषा यदने लक्ष्मी से चक्षसि यस्ते हृदय संविद तम नृसींहम अहम् भजे जन्माद्यस्य यदितरतष्विजस्वराट तेने ब्रह्म य आदि कवये मुख्यंति यसूरय तेजो वारिमृद यथा विम यसर्गो मृषा धाना स्वदस्तकुहक අතයි වච අනේ නරලෝක ීරායා ආාවේ ක්‍රෂ්ණ මු කාරවිින්දම් නෙත්‍ර ෆ් පිවන්තෝන නම් හිරාමම් පර්තාස්ත්‍ර පූතාහා පදමාපු රස්ය. ස්වයම්තු ආසාම්්‍යාතිශ යහ ත්‍රයදීශහා ස්වරජ්‍ය ලක්ෂ්ඥයා ක්ත සමස්ථකා මහ. බලින් හරද්දිහි චෙරලෝක පාලෙහි කිරීට කෝට්ටියේඩිත පාද පීටහා. තත්තස්ය කයිංකරය මළම් ප්‍රතාන්නෝ විග්ලාප ඇති අංග ය දුග්‍රසේනම්. තිිෂ්ටන් නිෂනම් පරමේෂ්ි දිශ්ණයේ தேவ நிதாரய நடந்து மூணாவது ஸ்கந்தத்துல ரெண்டாவது அத்தியாயம் இந்த சம்பாதத்துல முதல்ல விதுரர் கேள்வி கேட்கிறார் உத்தவரை பார்த்த உடனே என்ன நிலவரம் எப்படி இருக்கு ஏன்னா அவர் முன்னாடியே கிளம்பிட்டார் விதுரர் சீன விட்டு அதனால இப்ப வந்து இருக்கிற நிலைமை என்னங்கறத கேட்டு கேட்கும் பொழுது மேலோங்கி நமக்கு எப்பவுமே வந்து துக்கம்தான் மேலோங்கி இருக்கும் அதனால தகால்னு வந்து கண்ணன் இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சிட்டான் அதனால எங்களை எங்களுடைய குஷலத்தை குசலத்தை பத்தி நீ விசாரிக்கிறியே அப்படின்னு வந்து அவருக்கு உத்தவருக்கு அஹ் அதாவது ஜீவன் முக்தோ பியாச்சாரியாம்பர் அந்த மாதிரி அவருக்கு உத்தவருக்கு வந்து அந்த நிலைமை இருந்தா கூட கண்ணன் இடத்துல அத்தனை ஒரு பக்தி அதனால அது மேலோங்கி தெலும்பி நிக்கிறதுனால முதல்ல கண்ணன் இல்லாத எந்த எப்பேற்பட்ட கண்ணன் சொல்லி ஆரம்பிக்கிறார் அந்த ஒரு பாவனையில போறார் இதெல்லாம் நேரம் வந்து வார்ல வார் நடந்தது யுத்தம் நடந்தது இவாள் போயிட்டா அவள் எல்லாம் போயிட்டா இவா இருக்கா அப்படின்னு விஷயத்த நியூஸ் சொல்றவர் இல்லையே உத்தவர் அங்க வந்து ரெண்டு சஹிருதையாள் ரெண்டு பாகவதாள் வந்து அங்க பேசுறதுனால அந்த கான்வர்சேஷனே டிஃப்ரெண்டா இருக்கும் நியூஸ் டெலிவர் பண்ணணும் தான் வந்து நம்ம சேனல்ல பார்த்துருலாமே அதுக்காக இல்ல இதுல ததைவ அதனால இங்க உத்தவர் வந்து சொல்லும் பொழுது பகவான பத்தி சொல்லிட்டு இருக்கருச்சு அந்த எப்படியெல்லாம் அந்த கண்ணன் நடந்துட்டானோ அதெல்லாம் அவருக்கு வந்து மனசுல கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத அந்த லாஸ்ட் ஸ்லோகத்தோட நம்ம பார்த்தோம் ஏன்னா அவருக்கு பூர்மீட்டிக சொல்லும்போது அ சாமிய அதிசயா த்ரீதீஷா சுவராஜ்ய லக்ஷ்மியா ஆப்த சமஸ்த காமகம் எல்லா காமங்களும் அடைந்தவர் காமம் இருக்கு டிசைர்ஸ் இருக்கு அதை தேடி போகணுங்கிறது பகவானுக்கு ஒரு ஒரு கட்டாயம் இல்லை அங்க அப்பேற்பட்டவனாக இருந்த பொழுதிலும் உக்ரசேனன் தாத்தாவுக்கு கைங்கரியம் பண்ணி கையை கட்டி நின்னுட்டு கூறுங்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு அது மனச வந்து போட்டு வாட்டுறது விதுரா அப்படின்னு உத்தவர் சொல்லி இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம் மேல அஹோ இப்போ குழந்த சரித்திலிருந்து ஆரம்பிக்கிறார் ஆப்த சமஸ்த காமகாங்கிறதுக்கும் அவருக்கு வந்து அந்த சமபுத்தி இருக்கு எப்படி வந்தாலுமே கீதால சொல்ல இல்லையா ஒரு யோகி எப்படி இருக்கணும்னா சுகிருத்து மித்ர அரி உதாசீன மத்தியஸ்தேஷ்ய பந்துஷு சாதுஷ்வ பிச்ச பாபேஷு சமபுத்தி விசிஷியத்தேங்கிறார் அந்த சம புத்தி யோகிகளுக்கே இருக்கணும்னு எதிர்பார்க்கும் பொழுது கட்டாயம் கண்ணனுக்கும் அந்த சமபுத்தி இருக்குமோ இல்லையோ அந்த சமபுத்தியை எங்க எப்படி காமிச்சான் அப்படிங்கிறத ஒவ்வொரு இன்சிடென்ட்டை குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு இங்க உத்தவர் வந்து ரெமெனிஸ் பண்றாரு ஏன்னா ஒருத்தர் வந்து அஹ் கண் எதிர்க்க பிரத்யக்ஷமாக உருவம் இல்லைங்கும் பொழுது அந்த பிரத்யமான உருவத்துல இருக்கும் பொழுது என்னென்னலாம் பண்ணாலோ அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து துக்கத்தை போக்குறதுக்கு உண்டான வழிகள் அது அதெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம வந்து ஒரு சொல்லிண்டே இருப்போம் சொன்னாதானே நமக்கும் வந்து ஆறுதல் ஏற்படும் இல்லைன்னா அது உள்ளுக்குள்ளே புழுங்கிண்டுதான் இருப்போம் அதனால அவருக்கு உத்தவருக்கு வந்து தெரியும் இவர் இந்த கண்ணன்னுங்கிற ஒரு ஒரு லீலையா எடுத்துட்ட ஒரு விக்கிரகம் தெரியும் உத்தவருக்கு அதனால அந்த லீலா விக்கிரகம் மறைஞ்சு போயிட்டதுனால லீலா விக்கிரகம் எடுக்கும் பொழுது என்னென்ன அஹ் செயல்களை புரிஞ்சாங்கிறத வந்து அவர் திருப்பி நினைவு கூர்ந்து சொல்றாருங்க அஹோ பகி எம் ஸ்தன கால கூட்டம் அப்படி அசாத்வி லேபே தாத்ரி உச்சிதாம் அந்யம் கம் வா சரணம் பிரஜேம வேற எந்த ஒரு கிராவான இருக்கக்கூடிய கிருபாவானா இருக்கக்கூடிய ஒரு பர்சன நாங்க வந்து சரணம் அடைய முடியும் ஏன்னா துவேஷ்ய பாவத்துல அண்டினவாள கூட ஒரு பெரிய உத்தமமான ஒரு கத்திய கொடுத்தவன் இல்லையா அது ரொம்ப துவேஷிய பாவத்துல நான் வந்து உத்தமகத்தையை அடைஞ்சு விடுறேனே அப்படின்னா கம்சன் மாதிரி ஒரு தேசிய பாவம் நம்மளால கொண்டே வர முடியாது திடீர்னு நடுவுல ஒரு டவுட் வந்துரும் ஐயோ ரொம்ப திட்டுறோமோ அப்படின்னு எத்தனை ஏத்தியஸ்டா இருந்தாலும் எத்தனை ஏத்திஸ்ட்ங்கிறது கூட பரவாயில்ல உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு விடலாம் அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை ஆனா துவேஷத்தோட அப்ரோச் பண்ணும்பொழுது அப்படியே அந்த அந்த உருவம் மனசுக்குள்ள பூர்ணமா இருக்கணும் கம்சனுக்கு இருந்தா மாதிரி எங்க திரும்பினாலும் நாராயணனை பார்த்தானோ ஏன்னா அவன்கிட்ட இருந்து நமக்கு எங்க எந்த சைடுல இருந்து எந்த ஒரு மோமெண்ட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு அவனுக்கு வந்து பயத்துல இருந்தப்போ எல்லா இடத்துலயும் அவன் வந்து கம்சன் வந்து இப்ப நாராயணரா பார்த்தாங்கிறான் அப்படி பாவத்தோட அப்ரோச் பண்ணதுனால முழுமையா ஆட்கொண்டு பகவான் அவனுக்கு நல்ல கதியை கொடுத்தார் அஹோ அதே இங்க அடுத்தது வந்து பூத்தனைய பத்தி சொல்றாரு ஏன்னா சின்ன குழந்தையா ஸ்தன்யபானம் கொடுக்கும் பொழுது அந்த பால் கொடுக்கிற அந்த பூத்தனைக்கு கூட ஒரு ஒரு தாய்க்கு உண்டான ஒரு கதியை கொடுத்தார் கோலோகத்துக்கு ஐஷன் போனாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் சோ அஹோ அஹோங்கிறச்சு இங்க ஆச்சரியத்துல சொல்றாரு அஹோங்கிறது வந்து பல அர்த்தங்கள்ல சொல்லலாம் விஷாதே துக்கத்துல சொல்லலாம் இங்க வந்து துக்கத்துல சொல்லல உத்தவர் உத்தவருக்கு வந்து ஒரு ஆச்சரியத்துல சொன்னார் எப்படி வந்தாவ ஸ்தன கால கூட்டம் ஜிகாம்சை அசாத்வி அபி சாதுவாக இல்லாமல் இருந்த பொழுதிலும் அந்த பெண் அப்படின்னா துஷ்டா கெட்டவளாக இருந்த பொழுதிலும் பகி பூத்தனா பகன் பகாசுரனுடைய தங்க பகி அதனால பூத்தனைக்கு வந்து பகின்னு பேரு அஹ் அஹோ பகி எம் ஸ்தன எம் எந்த குழந்தையிடம் ஸ்தன காலக்கூட்டம் ஸ்தனங்கள் பூர்ணமாக விஷம் இருந்தது காலக்கூட்டம்ங்கிற ஒரு விஷம் அவளுடைய ஸ்தனங்கள்ல பூர்ணமாக பாலுக்கு பதில விஷத்தை வச்சிருந்தா ஆனா இங்க வந்து உம் கீழே இவர் சொல்லுவார் சம்பிருதம் அப்படிங்கிறார் ஸ்ரீதர சுவாமி வந்து இங்க வந்து ஹந்தும் இச்சையா ஜிகாம்சையா ஸ்தனையோகோ சம்பிருதம் காலக்கூட்டம் விஷம் ஸ்தன கால கூட்டம்ங்கிறதுக்கு சம்பூர்ணம் அப்படின்னுட்டு ஒரு மேல வந்து விஷத்தை வந்து தடவி கொண்டு வந்து வரல அவ ஸ்தனங்கள்ல உள்ள இன்ஜெக்ட் பண்ண மாதிரி அவளுக்கு வந்து முழுக்க விஷமாகவே இருந்தது பால் இல்லை அப்படி அந்த பெண்ணு பகி பூத்தனா ஜிகாம்சையா கொல்லணுங்கிற ஆசையினால் ஹந்தும் இச்சையா அசாத்வி அபி துஷ்டையாக இருந்த பொழுதிலும் எம் எந்த கண்ணனுக்கு அபாயோ விஷத்தை அஹ் கொடுத்தாளோ குடிக்கும்படியாக செய்தாளோ பாயயத்தி அங்க வந்து இருக்கு அபாயத் உங்களுக்கு வந்து கொடுக்கும்படியாக செய்தாளோ குடிக்கும்படியாக செய்தாலோ அவளுக்கு என்ன பண்ணார் இவர் தாத்ரி உச்சிதாம் கதிம் லேபே அவள் அந்த பகி பூத்தனா தாத்ரி உச்சிதாம் இங்க வந்து தாத்ரியா யசோதாயாக உச்சிதாம் கத்தி லேபேங்கிற தாத்திரின தாய் யசோதையும் வந்து பெற்ற தாய் இல்லையோ இல்லையோ அவ அங்க தேவகி தானே வந்து பயாலாஜிக்கல் மதர் ஆனா வளர்த்தவ யசோதா அவ தான் பால் கொடுத்து அவளை வளர்த்தவா அது அவளுக்கு என்ன கதி உண்டோ எப்படி வைகுண்டத்துக்கு அவளுக்கு போகக்கூடிய ஒரு பாஸ் இருந்ததோ அந்த மாதிரி பூதனைக்கு ஒரு பாச கொடுத்தனா கண்ணன் மரணம் ஒரு அந்த இது பீஷ்ம ஸ்துதியில வந்து சொல்லுவார் கண்ணன் எந்தெந்த இடத்துல எல்லாம் யுத்தத்துல அப்படி பாஸ் பண்ணி போறாரோ அப்படியே கண் பார்வையினாலேயே ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து நல்ல கதிக்கு ஏஷன் போனாரும் அந்த ஸ்லோகம் தாத்ரி உச்சிதாம் கதிம் லேபே தத்தகா ஆகையினால தத்தகா தஸ்மாத் காரணாத்து அந்யம் கம் வேறு எந்த தயாலும் தயாளுவாக கிருபாவாக இரு கிருபா கிருபையுடன் கூடின ஒருவரை சரணம் பிரஜேம சரணம் என்று அடைய முடியும் அடைக்கலம் புகழ முடியும் இவனை தவிர ஸ்தனங்கள்ல விஷ பாலுக்கு பதில விஷங்கள விஷத்தை வச்சுண்டு ஸ்தன கால கூட்டம் ஜிகாம்சையா இவனை கொல்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அஹ் பகி பூத்தனா அசாத்வி அப்படி தாத்ரி உச்சிதாம் உதாம் லேபே அந்த துஷ்டையாக இருந்த பொழுதிலும் அவள் ஒரு தாய்க்கு உகந்ததான ஒரு கதியை அடைந்தாளோ அந்த ஒரு பகவானை அந்த ஒரு தயாளுவை தவிர வேற யார நம்ம வந்து பஜிக்க முடியும் சோ ஏவம் வியாக்கியானத்துல வந்து ஏவம் அனுவிருத்தி கிருபையா ஏவ இதி சூச்சையன்னு அபகாரிஷு அப்படி தசிய கிருபாளுதாம் தர்ஷயன்னு ஆக உக்ரசேனர்கிட்ட வந்து இப்படி நடந்துட்டாருன்னா உக்ரசேனர் ஒரு மத்தியஸ்தர் மாதிரி ஈவன் தோ அவர் வந்து கம்சருடைய அப்பாவாக இருந்த பொழுதிலும் நியூட்ரல் பர்சன் அவருக்கு வந்து ஒண்ணும் பெரிய வந்து கிருஷ்ண பக்தியின்னு அவரை வந்து நம்ம அஹ் பாகவதாள்ல சேர்க்கறதும் கிடையாது அவருக்கு வந்து ஒரு கம்சன் போல ஒரு துஷ்டர்னும் சேர்க்கறது கிடையாது பெரியவர் அவருக்கு மரியாதை கொடுக்கிறார் இப்ப துஷ்டர்களுக்கே அவன் வந்து ஒரு கதையை கொடுக்கும் பொழுது இவருக்கு ஏன் கொடுக்க நம்ம யோசிக்கிறோம் அதுக்காக இந்த பூர்வெட்டிக்கு போடுறார் கிருப்பையா அந்த கிருபை காரணமாகதான் பகவான் இப்படி நடந்துக்கிறான் அபகாரிஷு அப்படி தனக்கு ஒரு கெடுதல் செய்தவர்களிடம் கூட கிருபாலுதான் தர்சையன்னு ஒரு தயவை காமிக்கிறான் அஹோ ஆச்சரியம் கிருபாலுதாயா ஹந்தும் இச்சையா அப்படி தனையோஹோ காலகூட்டம் விஷம் எம் அபாயத் அப்பேர்ப்பட பகி அசா அப்படி துஷ்டா அப்படி தாத்திய உச்சிதாபேஷமா தனது பத்தவேஷமாங்கிற ஒரு விஷயத்த மாற்ற போட்டு இருக்கிறவாளுக்கு மாத்திரம் அவர் வந்து நல்ல கத்தியை கொடுத்தாருங்கிறது இல்ல இங்க வந்து வேஷத்தை போட்டு வரவாளுக்கு டெஃபனட்டாவே நல்ல கத்தி கிடைக்கும் ஒன்றும் ஒரு சந்தேகமே இல்ல நான் பக்தனா இருக்கேன் நான் உனக்கு ஆசையா வந்து பால் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேஷத்தை தரிச்சுட்டு வர்றவனுக்கு கூட ஒரு நல்ல கத்திய கொடுத்து பகவான் கிருப்பை பண்ணான் இல்லையா ஆஹோ பகி எம் ஸ்தன கால கூட்டம் जिघांसया अपाययत् अपि असाध्वी लेभे गतिं धात्रि उचितां ततो अन्यं कम्वादयाळुं शरणं मन्ये असुरान् भागवतान् स्त्रिधीशे संरम्भमार्गाभिनिविष्टचित्तान् ये संयुगे अचक्षत तार्क्ष्यपुत्रम् अंसे सुनाभायुधम् आपतन्तल மற்றும் பகவான் அனுகிரகணம் பண்ணல அசுரர்களுக்கும் அனுகிரகம் பண்ணார்னு நினைக்கிறேங்க அந்த மன்னியேக்கு வந்து என்ன சொல்றாருன்னா விழா பேர் ச இப்படி கூட பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன் அசுரர்களுக்கு கூட ஒரு நல்ல கத்திய கொடுக்கிறாரு இந்த பகவான் பேர்பட்டவர் எங்க கண்ணன் அப்படிங்கறதுக்காக மன்னியே மன்னியனா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சந்தேகம் இல்ல அந்த இடத்துல மண் ஏறச்சூஷலி நம்ம இப்ப காவியத்துல எடுத்துட்டோம்னா ஒரு உத்ரேக்ஷையா அதை போடுவோம் அப்படி கூட இருக்கலாமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை இங்க வந்து மண்ங்கிறது டெபினட்லி கண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு அசுரர்களுக்கு கூட ஒரு நல்ல கத்திய கொடுத்தானே அசு அசுரானு பாகவதானு த்ரதீஷே சம் சம்பிரம மார்க்க அபினிவிஷ்ட சித்தானு த்ரதீஷே மூன்று விஷயங்களுக்கு த்ரிலோகபதி பதியாக இருக்கக்கூடியவர் மூன்று விஷயங்களுக்கு பதியாக இருக்கார் வார்த்தைக்கு அப்போ மூணு விதமான நம்ம அர்த்தங்கள் எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து திரிலோகபதி அஹ் பூர் புவ ஸ்வர்கா அது இல்ல ஸ்வர்க்கம் பூமி பாத்தாளம் இந்த மூன்று உலகங்களுக்கும் அவர்தான் அதீஷகா அவர்தான் ஆழ்பவர் அவர்தான் அல்லது திரிகுணானாம் பதி சத்வ ரஜஸ் தமசுங்கிற மூன்றையும் அதீஷகா அதை தன் வசப்படுத்தி வச்சு கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் வந்து அது நம்மளை ஆட்கொள்றது சத் சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறது நம்மளை புடிச்சு ஆட்டி வைக்கிறது நமக்கு கண்ட்ரோல்ல இல்ல இங்க மூன்றிற்கும் கண்ட்ரோலரா இருக்கிறவர் பகவான் அதனால திரையாணாம் அதீஷகாங்கிறச்சே திரிகுணா நாம் அதீஷகா சோ திரிகுண பத்தின்னுட்டும் அங்க ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு ரெண்டு மூணாவது திரி புருஷானாம் அதீஷகான்னு எடுத்துக்கலாம் திருபுருஷங்கரைச்சு விராட்டு கர்ப்ப ஈஸ்வரன் இது மூணுமே சகுணமான விஷயங்கள் ஒரு மாயா சம்பந்தம் ஏற்படும் பொழுது ஈஸ்வரன்னு பேரு அதுக்கப்புறம் சூக்மலோகம் ஏற்போட சம்பத் சம்பந்தம் ஏற்படும் பொழுது சூக்ம சரீரத்தினுடைய சம்பந்தம் ஏற்படும் பொழுது இரண்யகர்பன்னு பேரு அதுக்கப்புறம் அஹ் சூல சரீரம் ஜெகத்தானது சம்பந்தப்படும் பொழுது ஜெகத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு விராட் ஸ்வரூபம்னு பேரு அதனால ஈஸ்வரன் இரநிகர்பன் விராட்டு இது மூருக்கும் அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய ஈஷகா கண்ட்ரோலர் யாரு அஹ்ஜோதி ஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அதுதான் திரியதீஷா அப்ப என்ன ஆயிடுறதுன்னா த்ரி லோகானாம் வதிகிங்கும் பொழுது நமக்கு வந்து மூன்று உலகங்களினுடைய ஸ்தூல பூதமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்கு அதிபதியின்னு த்ரியதீஷகா சூக்ம ரூபமாக இருக்கக்கூடிய குணங்கள் அந்த குணங்கள் ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து இந்த கிரியேஷன்ங்கிறது ஏற்படுறது அந்த மூன்று உலகங்கள் அந்த சூக்ம பூதமான உலகத்திற்கும் அவர்தான் அதீஷகா இதை தாண்டி வெறும் மாயாஸ்வரூபத்தோட இருக்கக்கூடியவர் அந்த ஈஸ்வரன் எடுத்துட்டோம்னா இந்த மூன்று அதாவது விராட்டு கர்ப்ப ஈஸ்வர இது மூன்றுக்குமே அதிர்ஷ்டான பூதமாக இருக்கக்கூடியவர்னு பிரம்மஸ்வரூபம் வரையில் அந்த வேர்டுக்கு அர்த்தம் எதுக்கு இந்த வேர்டுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்றேன்னா இப்ப ஏற்பட்ட பகவானிடத்தில் சம்ரம்ப மார்க்க அபிநிவிஷ்ட சித்தானு அசுரானு பாகவதான் அசுரர்களும் பாகவதர்களும் பாகவத உத்தமா அதாவது பக்தர்களும் எப்படி இருக்கான்னா இந்த மாதிரி ஒரு குவாலிபிகேஷனோட இருக்கக்கூடிய பகவானிடத்துல மனசை செலுத்தினவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா எல்லாருக்கும் நமக்கு இன்னைக்கு வந்து மொபைல் போனோ கம்ப்யூட்டர்லயோ மனசை செலுத்தி இருக்கோம்னா அதுக்கு இத்தனை குவாலிட்டிஸ் கிடையாது பகவானுக்கு இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கிறதுனாலதான் சம்ரம்ப மார்க்க அபிநிவிஷ்ட சித்தானு சம்ரம்ப மார்க ஒரு பரவரப்போட அல்லது குரோதாவேசத்தோட அந்த மார்க்க அந்த குரோதத்தினால சம்பிரம்பேன மார்கேன குரோதத்தினுடைய எதிர் இப்ப அந்த சம்பிரம்பங்கிறத வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் பாகவதாளுக்கு எடுத்துட்டோம்னா பகவான பார்த்த உடனே ஒரு பரபரப்பு அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு நம்ம வந்து அடிச்சு பிடிச்சிட்டு போய் முன்னாடி நின்றுட்டு சுவாமி பரப்பாடு வரும் பொழுது பார்க்கல அது சம்பிரம்ப அடுத்தது வந்து இந்த அசுரர்களை எடுத்துட்டோம்னா நான் அவனை கொண்டு நான் வந்து பேர் வாங்க போறேன் அப்படின்னு ஒரு குரோதத்தோட விட்டேனா பாரு அவனை அப்படின்னு சொல்லி ஓடுறவா சம்பிரம்பார்கள் அந்த சம்பரம் மார்க்கம் உங்களுக்கு அசுரர்களுக்கும் போகும் பகவதாளுக்கும் போக போறது அப்படி இவாளுடைய மனசு சித்தம் எப்படி இருக்குன்னா அபிநிவிஷ்டம் அவனிடத்துல செலுத்தி ஆச்சு அந்த அபினிவிஷ்ட சித்தம்ங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றன்னா பகவத் தியான அபினிவேஷேன பகவந்தம் அபரோக்ஷம் பசியந்தி பாருங்க அபினிவிஷ்டம் சித்தம்ங்கிறதுக்கு அந்த மனசுல பகவான பாக்குறான் எங்கேயோ வந்துட்டான்னு கேள்விதான் கேக்குறோம் கீழே வந்து அந்த அந்த இது சத்தம் கேட்கும் உங்களுக்கு நாதசுரமும் தவிலும் சத்தம் கேட்ட உடனே பகவான் வந்துட்டாருன்னு நமக்கு வந்து கண்ணுல பாக்கல பரோட்சம் ஆனா ஒரு மனசுல வந்து அங்க பகவான பார்த்த மாதிரி ஒரு பரபரப்பு அப்படின்னு ஓடுறோமே கீழே அதுதான் அங்க அது அபிநிவிஷ்ட சித்தம் பகவத் பகவான தியானம் செய்வதனால் அபிநிவேஷேன அந்த சித்தமானது அவனிடத்துல போய் அப்படியே ஒட்டிண்டுத்து பக்திங்கிறது அதுதானே அஹ் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி இவர் சங்கரர் விவேக சூடாமணில நினைக்கிறேன் உம் ஆஹ் விவேக ஆமா விவேக சூடாமணில மோட்ச காரண சாமக் சாமக்ரியாம் பக்திரேவகரீயசி ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்திரிதீயதே மோஷத்துக்கு உண்டான காரணங்கள்ல உங்களுக்கு வந்து பக்திதான் சொல்லும் பொழுது அந்த பக்திங்கிறது என்ன என்னூபா அனுசந்தானம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்வஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சாளுக்கு அசுரர்களுக்கு அவர்களுடைய ஸ்வஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபத்தான் அததான் இவா குறிச்சு போயிட்டு இருக்காங்கிறது அவளுக்கு தெரியாம போறது ஆனாலும் அவளுக்கு நல்ல கத்தி கிடைக்கிறது சோ அசுரா சிரியதீஷே பகவானிடத்துல சம்ரம்ப மார்க்கேன குரோதத்தினாலையோ அல்லது ஒரு பரபரப்புனாலயோ அஹ் அந்த வழியினால் சித்தானு தன்னுடைய மனதானது செலுத்தப்பட்ட மனதை கொண்டவர்களானு அசுரர்களையும் பாகவதான் இருக்கக்கூடியவர்களையும் அல்லது அந்த அசுரான் பாகவதான்னு அத வந்து அட்ஜெக்டிவாவும் எடுத்துட்டு இருக்கார் எப்படி அசுரானபி பாகவதானேவ அகம் மன்னே அவர்கள் அசுரர்களாக இருந்த பொழுதிலும் அவளை வந்து பாகவதால்னு நான் நினைக்கிறேன் உத்தவர் சொல்றாரு அந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமியோடைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அந்த இடத்துல அப்படிப்பட்டவர்கள் ஏ எவர்கள் சுனாப ஆயுதம் தார்க்ஷிய புத்திரம் அம்சே ஆபதந்தம் அச்சக்ஷத சம்யுகே எவர்கள் அந்த பகவானை ஆபதந்தம் வருகின்றவராக சங்கிர அதாவது சம்யுகே சங்கிராமே யுத்தத்தில் தார்க்ஷிய புத்திரம் அம்சே சுனாபாயுதம் ஆபதந்தம் தார்க்யுத்திரம் கருடனை தார்க்யாங்கிறது காஷ்யபகா அந்த கஷ்யபருடைய புத்திரனான கருடன் கருடனுடைய அம்சே ஸ்கந்தத்துல அதாவது தோள்பட்டையில கருடனையும் அந்த கருடனுடைய தோள்பட்டையில சுனாப ஆயுதம் சக்கராயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு அந்த விஷ்ணுவை அப்படி வருகின்றவரான விஷ்ணுவை ஆபதந்தம் அச்சக்ஷத பார்த்தார்களோ அவர்களும் பாகவதான் அவர்களும் வந்து உங்களுக்கு அஹ் அனுகிரகம் தான் பண்ணார் தஸ்மாத் தேஷு அப்படி அனுகிரகா யுக்தா ஏவ அப்படின்னு சொல்றார் ஆஹ் எவர்களிடத்துல இந்த மாதிரி இப்ப அசுரர்களாக பாகவதாலா இருந்த பொழுதிலும் மனசு அவனிடத்துல செலுத்தி இருக்காளோ அவர்கள் அவர்கள் எந்த பகவானை பார்த்தார்களோ அந்த பகவான் அப்படின்னுட்டு நம்ம முன்னாடி போய் அத அப்ஜெக்டிவா எடுத்துக்கிறோம் சரியா சோ சம்யுகே அச்சத அந்த ஸ்துதியில இருக்கிற ஸ்லோகம் வந்து ஆஹ் ரத குடும்பேன்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுல பின்னாடி வந்து சொல்லுவார் யமிக நிரீக்ஷிய ஹதாகா கதாஸ்வரூபம்ங்கிறார் சரூபம் ம் பகவதி ரஸஸ்துமே முமூர்ஷோஹோ மோட்சம் அடையணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற எனக்கு பீஷ்மர் சொல்றது எம் இக நிரீக்ஷிய இந்த ரணபூமியிலங்கற பீஷ்மர் எந்த பகவானே இந்த ரணபூமியில பார்த்த மாத்திரத்துல ஹதாஹா பார்த்துட்டு கொல்லப்பட்டவர்கள் அர்ஜுனன் கொன்னாலும் முன்னாடி தேரோட்டியை தானே முதல்ல பாக்குறான் தேரோட்டிய பார்த்த மாத்திரத்துல அப்படியே சம்பிச்சு நிக்கிறா அர்ஜுனன் பானத்தை போடுறான் விழுறான் விழுந்த உடனே என்ன ஆறுது அவளுக்கு கத்தினா சரூபங்கதாக அவனோட சாயுஜ்யம் சாமிப்பியம் சாரூபியம் அதை அடைந்தார்கள் அததான் இங்க வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம் சோ மன்னியே அசுரான் பாகவதான் ஸ்திரியதீஷே சம்ரம்ப மார்காபிநிவிஷ்ட சித்தானு ஏ சம்யுகே அச்சக்ஷத அச்சத பார்த்தார் அபஷ்யன்னு கார்க்ய புத்திரம் அம்சே சுநாப ஆயுதம் ஆபதந்தம் சுநாபங்கிறது வந்து சுநாபங்கிறது சக்கரம் அந்த சக்கரத்தை ஆயுதமாக வைத்து கொண்டிருக்கும் அஹ் எதிரி அதாவது பகவான் இங்க ஹரிய சுனாபாயுதஹான்னு அவருக்கு போறது இதை அடிட்டுவான் அதனால கடைசியில முடிக்கிறச்சே ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா தஸ்மாத் கேனாபி உபாயேன மன கிருஷ்ணே நிவேசையே தஸ்மாத் ஆகையினால் கேனாபி உபாயேன ஏதாவது ஒரு ஒரு உபாயத்தை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு மெத்தடு மெத்தடாலஜி அதை வச்சுட்டு நம்ம வந்து கண்ணனை அடையணும் இதுல வந்து செவன்த் ஸ்கந்தத்துல பாத்தோம்னா கோப்பியகா காமாத்து பயாத் கம்சஹா துவேஷாத் சைத்யாதையோ நிருபா சம்பந்தாத் விஷ்ணயா ஸ்னேஹா தியூயம் பக்தியா வயம் விபோ அப்படின்னு நாரதர் வந்து பாண்டவர்களுக்கு சொல்றாரு கோபிகைகள் எப்படி கண்ணன அடைஞ்சான்னா காமாத்து ஆசை அதனால பயாத் கம்சஹா கம்சனுக்கு பயம் எங்க இருந்து எந்த பக்கம் வந்து அவன் அடிப்பானோன்னு பயம் சைத்யாதையா சிசுபாலன் முதலிய அரசர்கள் எல்லாம் துவேஷாத் ஒரு தேஷபாவம் இருந்தது அதுக்கப்புறம் சம்பந்தாத் விஷ்ணையா அவனோட அசோசியேஷன் அவ்வளவுதான் கண்ணன் இருந்த உலகத்துல நானும் இருந்தேனோ இல்லையோ கண்ணன் இருக்கும் டயத்துல நானும் இருந்தேனோ இல்லையோ அப்படின்னு அந்த ஒரு பை அசோசியேஷன் கண்ணனோட ஏதோ ஒரு உறவு இல்லைன்னா என்னோட ஒன்ஸ் ரிமூவ் டுவை ஒண்ணு விட்ட ரெண்டு அந்த மாதிரி உறவு சொல்லிட்டு சம்பந்தத்தோட இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பான் யாதவர்கள் எல்லாருமே ஒண்ணுக்குள்ள அந்த இடத்துல அப்புறம் விஷ்ணயா சோ ஸ்னேகாத்து யூயம் பாண்டவர்களை பார்த்து ஸ்னேகம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல அதனால நீங்களும் நல்ல கத்தி அடைந்தேன் பக்தியா வயம் நாரதர் வந்து தன்னை வந்து பக்தியில சேர்த்துன்றார் அந்த இடத்துல இது எல்லாமே ஒரு விதமான பாவம் எந்த பாவத்துல கண்ணனை அடைய முடியுங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்றார் மன்னேசுரான் பாகவதான் ஸ்திரதீஷே சம்பிரம மார்காபிநிவிஷ்ட சித்தானு ஏசயுகே அச்சத தார்கிய புத்திரம் அம்சே சுனாபாயுதம் ஆபதந்தம் இப்போ தேவகீட்டம் பொறந்தத்துல இருந்து ஏன்னா துவேஷ்ய பாவத்துல யார் யாரெல்லாம் கண்ணனை அப்ரோச் பண்ணாலும் அசுரர்கள் பூத்தனை முதற்கொண்டு அப்படின்னு ரேண்டமா ரெண்டு விஷயங்களை சொன்னார் பூத்தனை அசுரர்கள்னு சொல்லி சொல்லி யுத்தத்துல கடைசியில இருந்த அந்த ஒரு சம்பவம் அந்த லைஃப் ஸ்பேன வந்து ஒரு நட்சல் அப்படி காமிச்சர் ரெண்டு ஸ்லோகத்துல ஒண்ணு வந்து பூத்தனை இன்னொன்னு யுத்தம் இது வந்து என்கம்பாசஸ் அவருடைய லைஃப் இப்போ ஒவ்வொரு இன்சிடண்டா இவர் வந்து பண்றார் ஜம்ப் பண்ணிட்டோமே தோணி மேற்கமா இருக்கும் மற்றவர்களையும் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்த இவர் வந்து ஃபுல்லா இப்போ சங்கேபமா இந்த அத்தியாயத்திலும் அடுத்த அத்தியாயத்திலயும் சொல்ல போறார் இதுல முடிவுல இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயத்திலயும் சொல்ல போறார் வசுதேவசிய தேவக்கியம் जातो भोजेन्द्र बंधने चिकीर्षु भगवान शम अजेन अभियाचि अजेन अभियाचि स भगवान् वसुदेवस्य देवक्यां जाता। अदा अदावयोग सिंपल इन्ह ना இவரோட அவதாரிக்கையை பார்த்துட்டு போவோம் இதானியம் தசிய அந்தர்தான பிரகாரம் வக்தும் ஆதித்த ஆரம்பிய தச்சரித்தம் சங்கேபகா கதையதி பகவானுடைய அந்த மறைவு எப்படி ஏற்பட்டதுங்கிற அந்த ஒரு பிரகாரம் அந்த ஒரு முறையை கூறுவதற்காக வக்தும் ஆதித்தக ஆரம்பிய அவருடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய மறைவு எப்படி ஏற்பட்டதுங்கிறது வரைக்கும் இப்ப சொல்ல போறார் ஆஹ் நமக்கு போஜேந்திர பந்தனே போஜேந்திர போஜேந்திர கம்சஹஹா போ அதாவது ஸ்துதியில கடைசி ஸ்லோகத்துல பாத்திருஷ்ணி போஜ இதெல்லாம் ஒவ்வொரு குலங்கள் எது இதெல்லாம் பலவிதமான குலங்கள் அந்த யாதவர்களுக்கு அதுல போஜங்கிறது ஒரு குலம் க்ஷத்ரிய குலம் அந்த குலத்தினுடைய அரசனாக இருக்கும் கம்சன் சோ போஜேந்திரஹா கம்சஹா கம்சனுடைய பந்தனே பந்தனாகாரே அவனுடைய பிரிசன் அந்த ஜெயில்ல வந்து வசுதேவசிய வசுதேவரிடம் வசுதேவருக்கு தேவக்கியாம் தேவகியனிடத்தில் ஜாதகா பிறந்தவர் முதல்ல எதுக்காக ஜாதகா ஷம் சிகீர்ஷு அஸ்ஸாகாங்கிறச்சே பிருத்திவியாக இந்த பூமிக்கு ஷம் சுகத்தை ஸ்வயம் சிகீர்ஷு தானே செய்யணும்னு ஆசைப்பட்டுண்டு யாரையும் அங்க ரெப்ரசென்டேட்டிவா அனுப்பல இது வந்து இதுதான் ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு சுவாரஸ்யம் அது ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து கிடையாது அவருக்கு அந்த மொமெண்ட்ல சொல்லணும்னு ஆசையா இருந்தது ஏன்னா அலீஷக தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவா யாரையாவது ஒருத்தரே போய் அந்த கம்சனை கொண்டுட்டு வந்துறேன் அப்படின்னு என்ன பண்ண மாட்டானா என்ன இல்ல அவர்களுக்கு எல்லாம் அந்த இது கிடையாதா கேப்பபிலிட்டி இல்லையா இருக்கு இல்லைங்கிறது இங்க விசாரணை இல்லை பகவான் தானே போய் பூமாதேவியனுடைய கஷ்டத்தை போக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் அந்த இடத்துல அதனால இறங்கினார் அது ஒரு லீல அவ்வளவுதான் சிகீர்ஷு தானே அஸ்யாகா இந்த பிருத்திவிக்கு ஷம் ஒரு நல் நன்மையை சிக்கீர்ஷு கருத்தும் இச்சுஹு செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அஹ் அஜயன அபியாச்சிதா இது என்னத்தினால அப்படின்னா அஜயன பிரம்மனா யாச்சிதஹா சன்னு பிரம்மாதான் வந்து சொல்றார் ஏன்னா அஹ் தேவர்கள் முதல்ல வந்து பிருத்திவி போய் தேவர்களிடத்துல சொல்றா தேவர்களும் பிருத்வியுமா முன்னிட்டு அஹ் போய் பிரம்மாட்ட சொல்லி பிரம்மா போயி விஷ்ணுட்ட கேட்டுக்கிற இந்த மாதிரி அப்படின்னு அப்ப அஜேன அபியாச்சிதா அஜேன ஆஹ் பிரம்மாவினால் அபியாச்சிதா வேண்டப்பட்டவராக ஆஹ் சகா வசுதேவசிய தேவக்கியாம் ஜாதகா அப்படி போட்டுக்கணும்ங்க உம் வந்து பின்னாடியில இருந்து வந்தாதான் சரியா வரும் சோ அஜயனா அபியாஜிதா பிரம்மாவினால கேட்கப்பட்டவர் அஸ்யாக இந்த பிருத்திவிக்கு சம் சிகிர் நன்மையை செய்ய விரும்புபவரான பகவான் போஜேந்திர போஜேந்திரபந்தனே என பகவானாக இருக்கக்கூடியவர் பிறப்பு எப்படி இருக்கணும் யோசிப்போம் மூல்யம் ராமர் மாதிரி அப்படியே ஒரு ராஜகுலத்துல பிறந்தவரா இருக்கலாம் மௌல்யம் தப்பு இல்லையே ஆனா இங்க என்ன பிரிசின்ல பிறக்குற அதுக்குதான் அந்த ஒவ்வொரு வேர்டும் அங்க சுவாரஸ்யம் போஜேந்திர பந்தனே வசுதேவச தேவக்கியம் ஜாதா கம்சனுடைய ஒரு அஹ் வந்து பொறந்தர் ததா நந்தவிரஜம் இதகா பித்ரா கம்சாத் பிவித்யதா ஏகாதச சமாஸ்தத்திர கூடார்ச்சி சபலோ அவசதி பரந்தர் நா ப தான்தான் விஷ்ணுன்னு கான் சிண்டர் நாலு கையோட சங்கு சக்கர கதாதாரி அதான் வந்து காட்சி அளித்தார் ஆனா தேர்ந்து பயந்தவர் யாரு வசுதேவர் வசுதேவரோட ஒரு பயத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து இவரும் பகவான் வந்து போய் அந்த விரகுலத்துல கோகுலத்துல இருந்தார் சோ பிறகு இந்த பிறப்பிற்கு பிறகு ஆஹ் ஆஹ் மதுரா மதுரால பிறந்த பிறந்ததற்கு பிறகு நந்தவிரம் இதா நந்தவிரம் கதஹான்னு அர்த்தம் இதஹாங்கிற வேர்டு வந்து நம்ம இத்தகான இங்கிருந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அது இல்ல இந்த இடத்துல இணு கதௌ தாத்துக்கு தப்ரத்தேயம் போட்டு இதஹான்னு வந்திருக்கு ஆஹ் அதே ஏத்தி இதஹா எந்தின்னு விட்டு த்விவச்சனத்திலயும் ஒரு வேர்டு இருக்கு அது பிரசன்டென்ஸ்ல இருக்கும் இது வந்து கச்சதி கதஹான்னு சொல்றோமோ இல்லையோ கதகானா சென்றான் அந்த அர்த்தத்துல ஈதஹா கதஹா அப்படின்னு அர்த்தம் சோ சென்றான்னு தத்தகா மதுரையிலிருந்து நந்தவிரஜம் கதகா நந்தவிரஜத்திற்கு சென்றார் எதனால பித்ரா கம்சாத்து நந்தவிரஜம் கதகா அப்பா காரணமாக அந்த பித்ராங்கிறது ஹேது பூதேன பித்ரா அப்பா காரணமாக திருத்தியா அங்க வந்து ஹேத்துவா எடுத்துக்கணும் காரண திருத்தியா சோ கம்சாது பிப்யதா கம்சாத்து விபிபியதா சரி விசேஷேன பிபியதான்னு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் பயத்துடன் கூடினவர் விபிபேதிங்கிறது ரொம்பவும் பயந்தவரான வசுதேவர் தான் தான் விஷ்ணுன்னு காண்பிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு பயப்படணும் பயமே வேண்டாமே இருந்தாலும் இந்த லீலா விக்கிரகத்துல குழந்தையா இருக்கானே இந்த குழந்தை ஒரு ஒரு நிலைக்கு வந்து அந்த கம்சனை அப்ரோச் பண்றதுக்கு ஒரு சக்தி இருக்கணும் அது வரையில் நம்ம இவனை வந்து காப்பாத்தணுவேங்கிற ஒரு பயம் அப்பாக்கு அதனால கம்சாது விபித்தியதா கம்சனிடம் இருந்து பயந்தவராக இருக்கும் பித்ரா வசுதேவர் காரணத்தை கொண்டு நந்த விரஜம் இதா நந்தகோபருடைய விரஜம் கிராமத்திற்கு அந்த விரத்து விரஜம்னு வந்து யூஸ்வலி மாடுகள் மேய்க்கும் அந்த ஒரு அஹ் பள்ளிக்கு விரஜகான்னு சொல்லுவோம் சோ அந்த கோகுலத்திற்கு சென்றார் அங்க தத்திர ஏகாதசமாக சபலா கூடார்ச்சி அவசத்து ச பலகா பல்ராமனுடன் கூட சமாஹா பதினோரு வருடங்கள் சமாகா சம்பத்சராக வருஷங்கள் கூட தன்னுடைய தேஜஸ வந்து மறைத்து கொண்டுங்கிறார் கூட அர்ச்சிகி குப்த தேஜாகா தன்னுடைய தேஜஸை மறைத்து கொண்டவராக அவசத்து வசித்து வந்தார் கண்ணன்

அவன் குழந்தைங்கிறான் அது வந்து ஒரு ஒரு துஷ்டன்னுங்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு என் ஸ்நேகிதன்னுங்கிறான் அர்ஜுனன் அவாவா அவாவாளுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறான் அந்த கண்ணன் ஈஸ்வரன் சொல்றார் ஆரம்பத்துல இருந்து பூத்தனை அதனாலதான் பூத்தனையினுடைய ஒரு இன்சிடென்ட்ட முதல்லயே சொன்னார் கேப்சியூல் ஆட்டம் சமாஹா சமாக கூட அர்ச்சிகி அவசத்து தன்னுடைய அர்ச்சிகி தேஜச கூட மறைத்து கொண்டவராக அவசத் இருந்தார் ததோ நந்தவிரஜம் இதக पित्रा कंसात विभिद्यता विभिभ्यता वि, 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 एकादश समाहा तत्र गूढार्चिहि सबलो अवसत निकी थोड़ा नर्तिक रहे वागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ति हृदये संवित् तं नृसिंहम् अहम् भजे